ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். நம்ம வீடியோவில் நண்டு குழம்பு வச்சுக்கலாம். நான் 1.5 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி, 7 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்கள் உரிச்சு வச்சுருக்கேன், 1 தக்காளி. இப்போ வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இதையும் நம்ம வதக்கிக்கிட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினே தக்காளி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் வறுத்து நம்ம ஆற வச்சுப்போம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து வதக்கிக்கிட்டு ஆற வச்சுக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் தேங்காய், இப்போ நண்டு குழம்பு வச்சுக்கலாம். நான் 1 சட்டி வச்சுருக்கேன், 1 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம், சும்மா 2 சீரகம், பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு, ஒரு சின்ன வெங்காயம் பாருங்கள் நறுக்கி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே இது பொரியுது, போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஏற்கனவே மசாலாவில் வறுத்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வதங்கின உடனே நான் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நம்ம நண்டை கலந்துக்கணும். இது 1 நிமிஷம் வேகட்டும். நான் மசாலா ஆறிடுச்சு, அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நான் இது 6-7 பேர் சாப்பிட்லாம். இந்த குழம்பு கூடவே இருக்கும். இப்போ நம்ம கலந்துக்கலாம். மிக்ஸி அரைச்சி கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். பெரிய சட்டியாக இருக்கிறதுல கொஞ்சம் வசதியாக இருக்குது. வானல்னால் கொஞ்சம் பரட்டவே முடியாது. இப்போ மிக்சிக்கார கழுவி தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம குழம்பு கூட்டி உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி இருந்தால் தான் இவ்வளோ நண்டு சீக்கிரம் வெந்துடும் நண்டு. ஆனால் குழம்பு இழுத்துக்கும், கடைசியில் குழம்பு இருக்காது. நான் வந்து இப்போ நிறைய தண்ணி கலந்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து மல்லியில் போட்டு 1 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இதோட அப்படியே நண்டு வெந்திருக்கும். நண்டு ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கு, 1 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம கலக்கும் போதே நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான நண்டு குழம்பு சளிக்கு நல்லது. வெயில் காலமாக இருந்தாலும் சளி பிடிச்சிக்கிச்சு அடிக்கடி, நிறைய வெயிலில் சுற்றினதால். ரொம்ப சுவையாக இருக்குது, செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.